Good afternoon friends, welcome to STS Academy. Neath nama simplification la part 1 video paathom, motta 10 types paathom. Ipo nama vandu part 2 paakaporum. Part 2 la vandu balance irukka 11 types paakaporum. Seringla. Idhukken channel subscribe pannalana, illa subscribe panikonga. Vaanga video ku la polam. Type 11 indha mari sums paathina, motta 5 types irukku. Seringla. இதே மாதிரி 5 டைப்ஸ் क्वेश्चंस இருக்கு பட் அந்த क्वेश्चंसல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஃபைண்ட் டைம் இருக்குல அதுதான் பார்க்கணும் மெயினா x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா x கியூப் கொடுத்திருக்காங்களா இல்ல x பவர் 4 கொடுத்திருக்காங்களா இல்ல 5 கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ x பவர் 2 வந்துச்சு அப்படினா இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் - 2 இந்த ஃபார்முலா போடணும் x ஸ்கொயர் + x ஸ்கொயர் வந்துச்சு அப்படினா ஆனா இங்க क्वेश्चनல எங்கேயும் பார்க்கணும் என்னன்னா வெறும் x இருக்கா இல்ல இங்கேயும் x ஸ்கொயர் இருக்கான்னு பார்க்கணும் வெறும் x இருந்து இங்க x ஸ்கொயர் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் a ஸ்கொயர் - 2 இங்க a வந்து நம்ம 5 ஆ எடுக்கணும் சரிங்களா புரியதா இப்போ இங்க பிளஸ் வந்துச்சு அப்படினா இங்க மைனஸ் போடணும் இது இங்க மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா இங்க பிளஸ் போடணும் a வேல்யூ சப்ஸ்டிட் பண்றீங்க 5 ஸ்கொயர் - 2 = 25 அவ்வளவுதான் 25 - 2 = 23 இதான் ஆன்சர் அடுத்து டைப் 12 டைப் 12 வந்து அதே மாதிரி தான் சம் பாருங்க x + x 1 by x equal to 5 இதில் ஃபைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா x cube plus 1 by x cube இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ கியூப் வந்திருக்கு ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏ கியூப் மைனஸ் 3a இங்கே ஏவோட வேல்யூ 5 அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ கியூப் 5 கியூப் வந்து 125 மைனஸ் 3 இன்ட்டு 5 15 125 மைனஸ் 15 ஈக்குவல் டு 110 இவ்வளோதான் டைப் 13 டைப் 13 வந்து அதே மாதிரி தான் பட் இங்கே 4 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குல்ல அந்த ஏ ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ பார்த்தோம்ல அங்கே என்ன ஃபார்முலா போட்டோமோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே ஏ வந்து 5 போடுறீங்க அதுக்கு 23 வேல்யூ கிடைக்குது சரிங்களா இந்த 23-ஐ இந்த இடத்த சப்ஸ்டிட் பண்ணுறீங்க சப்ஸ்டிட் பண்ணி 23 ஸ்கொயர் மைனஸ் 2 23 ஸ்கொயர் வந்து 529 மைனஸ் 2 ஈக்குவல் டு 527 நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ் பவர் 4 வந்தால் மட்டும் இந்த மாதிரி போடணும் ஏ ஸ்கொயர் டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த ஏ ஸ்கொயருக்கு நம்ம முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ பார்த்தோம்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா அப் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா டைப் 14 டைப் 14 பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பர்ட் 2 பார்த்தோம் 3 பார்த்தோம் 4 பார்த்தோம் இப்போ 5 பார்க்குறோம் 5-ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஃபார்முலா 5-ன்னு வந்துட்டாலே டேரெக்டாக அந்த ஃபார்முலா ஏ பவர் ஃபைவ் மைனஸ் 5 இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் ஏ இன்ட்டு 5 சரிங்களா ஏ வந்து 3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்ட வேண்டியதான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம மக்க பண்ணி தான் ஆகணும் சரிங்களா ஏன்னா இந்த சம்ஸ் ரெகுலராக கேட்குறாங்க டிஎன்பிசியில் இது வரைக்கும் நிறைய தடவை கேட்குறாங்க டைப் 15 டைப் 15 நல்லா பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பசம்லாம் எக்ஸ் எக்ஸ் வெறும் எக்ஸ் தான் இருந்துச்சு பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இக்கல் 23 ஃபைண்ட் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 3 கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா போனோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் முன்னாடி பார்த்துட்டோம் ஏ கியூப் மைனஸ் 3ஏன்னு சொல்லிட்டு ஃபார்முலா பார்த்துட்டோம் சரிங்களா அது நம்மளுக்கு தெரியும் பட் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்னா வெறும் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ ஓகேங்களா எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறதா ரொம்ப ஈஸி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 23 இந்த 23-ல இந்த ஸ்கொயர் வேல்யூ 2 இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கணும் 23 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 25 அதே மாதிரி 23 மைனஸ் 2 ரெண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்துலையுமே இந்த 23 வச்சு இந்த 2 வச்சு இது பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா 23 ப்ளஸ் 2 25 23 மைனஸ் 2 21 21 வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது சரிங்களா ஸோ அதை எடுக்கக்கூடாது சரிங்களா 25 வந்து ஸ்கொயர் வேல்யூ 5 ஸ்கொயர் சரிங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ 5-ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டு நமக்கு எக்ஸ் கியூபோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி இந்த சம் இந்த கொஸ்டினோட இந்த எக்ஸ் கியூப் வந்தால் எப்படி போடணுன்றதும் ஆல்ரெடி தெரியும் ஸோ ஏ கியூப் மைனஸ் 3a சரிங்களா அதில் இந்த எக்ஸோட வேல்யூ 5-ஐ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 5 ஃபைவ் கியூப் வேல்யூ நமக்கு தெரியும் 125 மைனஸ் 15 ஈக்குவல் டு 110 அவ்வளோதான் ரொம்ப ஈஸி மொத்தம் இதில் 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது இந்த 5 டைப் ஆஃப் சம்மே வந்து நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சு தனியாக வச்சு மக்கப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கொஸ்டின் கூட மாறாமல் அப்படியே கேட்குறாங்க நம்பர்ஸ் கூட மாறாமல் டைப் 16 இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னாலே ஒன்றுமே இல்லை இங்கே 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது அப்போ வந்து இந்த 35 அப்படியே போடுறீங்க கீழே 99 போடுறீங்க அவ்வளோதான் ஆன்சர் இப்போ இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இந்த மேலே பார் கொடுத்துருந்தாங்கன்னா 999 போடணும் அவ்வளோதான் சரிங்களா டைப் 17
டைப்ஸ் அவனே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. என்னென்னா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக இருக்கும் ஆனால் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இது நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்குது சரிங்களா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப். கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நல்லா கொஸ்டினை பாருங்கள். இப்போ என்னென்னா இந்த ஏ ஸ்கொயரும் இந்த கியூபை கேன்சல் ஆகும், இங்கே பி ஸ்கொயரும் இங்கே கியூபை கேன்சல் ஆகும், மேலே வெறும் ஏ பவர் ஒன் பி பவர் ஒன் இருக்கும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ மைனஸ் பி தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும். இங்கே ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது சரிங்களா, அது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இந்த சமுக்கு வந்து முக்கியமாக இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை மக்கப் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. டைப் எயிட்டீன் நம்ம டைப் செவன்டீன் பார்த்தோம்ல அதே தான், ப்ளஸ் இங்கே அண்ணா அங்கே மைனஸ் இருந்துச்சு இங்கே ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதே மாதிரி தான், இது இதை கேன்சல் பண்ணுவீங்க, இது இதை கேன்சல் பண்ணுவீங்க, இது இதை கேன்சல் பண்ணால் ஏ ப்ளஸ் பின்னு வரும். பின்னு வந்துச்சா ஏ வேல்யூ வந்து 343, பி வேல்யூ 113 சரிங்களா, அவ்வளோதான். சரி டைப் 19 இதுவும் அல்ஜிபிரிக் ஃபார்ம் தான். இதான் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் பெருசாக இருந்துச்சுனாலே ஒரே இதுதான் அல்ஜிபிரிக் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இங்கே நல்லா பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா இப்படி வரும், ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு வரும் சரிங்களா. ஏ வேல்யூ 1.75, பி வேல்யூ 0.75, ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறீங்க ஆன்சர் போட்டால் 2.50 ஆன்சர் சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் டிரைவ் பண்ணி இதை கொண்டு வரதுலாம் கஷ்டம், ஸோ இதை மக்கப் பண்ணிக்கோங்க சரிங்களா. டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம், கொண்டு வர்றது ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகும் சரிங்களா. அடுத்து டைப் 20 பொறுத்தவரைக்கும் நல்லா பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் அல்ஜிபிக் ஃபார்ம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க, ஏ ப்ளஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இப்படி வந்துச்சுனாலே ஆன்சர் 2 சரிங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி சம்ம கொஸ்டினில் என்ன இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க, இந்த கொஸ்டின் அல்ஜிபிக் ஃபார்மில் இருக்கா, இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 2 டைரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம், டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம். பட் கரெக்டாக பார்க்கணும் இந்த ஃபார்மேட்டில் இந்த கொஸ்டின் இருக்கா அப்படின்ட்டு சரிங்களா. அதே மாதிரி தான் இன்னொரு சம்பாருங்க, இங்கே நம்ம ப்ளஸ் பார்த்தோம், இங்கே மைனஸ் பார்த்தோம். ப்ளஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா 2, ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா 2, இதே மைனஸ் வந்துச்சுன்னா 4. ஆனால் இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சு, இங்கே ஏ இன்ட்டு பி. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா. இது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாற்றி போட்டால் முடிஞ்சிடும். கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி வந்து மேலே இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2, இதே ஏ ப்ளஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி டு ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ இன்ட்டு பி அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் 4. கண்ணை முடிவிட்டு ஆன்சர் போட்டு வந்துடலாம் சரிங்களா. இல்லை நான் இப்படி போட மாட்டேன், எனக்கு பெருசாக தான் வரணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி மறுபடியும் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை மைனஸ் பண்ணி கீழே இது பண்ணி டிவைட் பண்ணணும். அது பெரிய ஸ்டெப், ரொம்ப பெருசாக போகும். பட் இப்படி போட்டாலும் ஆன்சர் 4 தான் வரும் சரிங்களா. ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக அந்த அல்ஜிபிரிக் கண்டிஷனில் கொண்டு வந்தோம்னா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக 4 வந்துடும். டைப் 21 பார்க்க போகிறோம், இதுவும் அதே தான் அல்ஜிபிரிக் ஃபார்மில் தான் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் பி. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வருது, 3000 வருது. ஸோ ஏ மைனஸ் பி, இது இதை டெரிவை பண்ணி பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், ஏ ப்ளஸ் பி இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர், அவ்வளோதான். மொத்தம் சிம்பிளிஃபிகேஷன் 21 டைப்ஸ் இருக்குது, 21 டைப்ஸும் பார்த்துட்டோம் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போனால் போர்ட் மாஸ்கள் பார்க்க போகிறோம், அப்புறம் எஸ்டாசம்ஸ் பார்க்க போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.